பிடரிவர்மம். பிடரிவர்மம் என்பது படுவர்மத்தையும் சேரும் தொடுவர்மத்தையும் சேரும். இப்போ வர்மங்கள் வந்து ஒரு இடங்கள் இருக்குன்னா அந்த படுவர்மத்தையே சேர்ந்து வரும், தொடுவர்மத்தையும் சேர்ந்து வரும். இந்த புள்ளிகள் வந்து அதனுடைய ஒரு ஒரு புள்ளிகளும் ஒரு இடத்துல சேரும்போது அது மொத்தமாக சேரக்கூடிய இடங்கள் தான் 108 தளங்கள், 108 வர்மங்கள் இருக்கும். அப்போ இது எல்லாமே வந்து உள்ளுக்க வரும்போது உட்பிரிவுகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ பிடரிவர்மம் படுவர்மத்தையே சேரும், தொடுவர்மத்தையே சேரும். பிடரிவர்மம் என்பது தலையில் வர்மம் தான் நான் பார்த்துக்கிருக்கான். இந்த தலையில் உள்ள வர்மங்களை வந்து இந்த வர்மங்கள் அடிபட்டால், விபத்தில் அடிபட்டாலும் அல்லது தாக்குதல் தொடுத்தாலும் வாயில் வந்து நுரையாக வெளியேறும். விக்கல், வாந்தி, தலை சுற்றல் வந்து மயங்கிடுவாங்க. அதே நேரத்தில் வாய் கோணிக்கிறோம், கண் சிவந்து காணப்படும். இதனுடைய அறிகுறிகள் குணங்கள். இந்த அறிகுறி குணங்கள் வந்து மற்ற மருத்துவத்துறையில் எதுலேயுமே வந்து நவீன மருத்துவத்தில் இருக்காது. ஆக நாடி பார்க்கலாம் தேவையில்லை. இந்த குறி குணங்களை வந்து நீங்கள் கண்டுபிடிச்சா இந்த வறுமை விழுந்திருக்கு. அதிகமாக வறுமை வந்து விழுந்தவுடனே சிறுவ நுரையோடு கிடப்பாங்க, அவங்க வந்து சீக்கிரமான தான் காப்பாற்ற முடியும். அப்போ இது வந்து பிடரிவரம் விழுந்திருக்கு. ஜாஸ்தியாக விபத்தில் வந்து இந்த பிடரிவரமத்தில் இறந்துடுறாங்க. தலையில் இருக்க வருமங்கள் இப்போ சிறுவப்புறம் வந்து அதிக விபத்துகளில் வந்து இறக்கக்கூடிய வருமங்கள். விதமாக ஏற்பட்டால் நோய்கள் தொடர்ந்து இறந்துருவாங்க.